குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சேவையில் அவரது அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிப்பதாக அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதிக்காமல் மசோதா மீது விவாதம் தொடங்கியதாக குற்றம் சாட்டி மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்ற செயல்பாடுகள் முடங்கியுள்ளன. இதை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நாடாளுமன்றத்தின் அனைத்து கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசித்தார். மணிப்பூர் கலவரம் தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. இதற்கு உகந்த சூழலை உருவாக்க வேண்டும் என இரு அவைகளிலும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார். மணிப்பூர் கலவரத்தை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கங்களுக்கு இடையே பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் திருத்தச் சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் சட்ட திருத்த மசோதா குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசினார். ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியைப் போல வெளிநாட்டினர் முதலீட்டில் காங்கிரஸ் கட்சி இயங்கி வருவதாகவும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கையை பார்த்தால் தொடர்ந்து எதிர்க்கட்சியாகவே இருக்க முடிவு செய்துவிட்டதாக தோன்றுவதாகவும் நாடாளுமன்ற பாஜக கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். மாநிலங்களவையிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்கை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டார். ஐக்கிய நாடுகள் அறிக்கையின்படி மக்கள் தொகையில் சீனாவே முன்னிலையில் தொடர்வதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் தொகை தொடர்பாக மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இந்த தகவலை தெரிவித்தார். சந்திரயான் 3 விண்கலத்தை கடைசி சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கை வெற்றியடைந்துள்ளது. தரைக்கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விண்கலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களை ஆகஸ்ட் 8 தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் தமிழ்நாடு மீனவர்கள் கைது தொடர்வதாகவும் மீனவர்களை விடுவித்து அவர்களது படகை திரும்ப ஒப்படைக்க தூதரக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுவை விசாரித்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றமே முடிவெடுக்கட்டும் என்றும் தான் பிறப்பித்த தீர்ப்பில் உறுதியாக இருப்பதாகவும் நீதிபதி நிஷா பானு கூறி ஆட்கொணர்வு மனுவை முடித்து வைத்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மணிப்பூர் நிலவரம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் மணிப்பூரின் ஒவ்வொரு பெண்கள் குழந்தைகளின் கண்ணீரை துடைக்க நாங்கள் உதவுகிறோம், இங்கு அன்பையும் அமைதியையும் மீண்டும் கொண்டு வருவோம் என குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூரில் வன்முறை காரணமாக 2 மாதங்களாக இணையதள சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பகுதியளவு இணைய சேவை வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திக்க டெல்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவாலுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி இன்று அவர் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கட்டியணைத்து ஆறுதல் தெரிவித்தார். மேகாலயாவின் துரா நகரத்தை குளிர்கால தலைநகராக அறிவிக்க கோரி போராட்டம் நடந்து வரும் நிலையில் முதலமைச்சர் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 18 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணிக்கு 60 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மண்குண்டாப்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவத்தில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார்.
கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழ்நாடு வந்தடைந்தது. மாநில எல்லையான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனகலுக்கு இன்று காலை 1000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து மாலை 3 மணி நிலவரப்படி 2000 கனஅடியாக அதிகரித்தது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலை கட்டுமான பணியின் போது தொழிலாளர்கள் சென்ற லிப்ட் அறுந்து விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சென்னை G20 கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதிநிதிகள் நாளை மாலை 4 மணி அளவில் மாமல்லபுரம் சென்று புராதன சின்னங்களை பார்வையிடுகின்றனர். இதனால் மாமல்லபுரம் மற்றும் அதை சுற்றிலும் 2000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமானம், ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு 812 ஓட்டுநர் நடத்துனர்களை தேர்வு செய்ய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவினில் விற்பனை செய்யப்படும் பன்னீர் மற்றும் பாதாம் மிக்ஸ் விலை கிலோவுக்கு 100 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டுள்ள என் மண் என் மக்கள் பாத யாத்திரை வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அண்ணாமலை தொடங்கவிருக்கும் நடைப்பயணம் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய வேட்டையில் 79 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 35 பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய 27 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிர தேடுதல் நடத்தி தீவிரவாத சதித்திட்டத்தில் ஈடுபடுவதற்காக வெடிகுண்டுகள், ஆயுதங்கள் பதுக்கிய வழக்கில் 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வெடிமருந்து மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. மத்திய பிரதேச மாநிலத்தில் நிலவரி வசூலிக்கும் அதிகாரி ஒருவர் தான் வாங்கிய லஞ்ச பணத்தை போலீசாருக்கு பயந்து வாயில் போட்டு மென்று விழுங்கினார். இந்த காட்சி இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. கார்கில் விஜய் திவாஸ் எனப்படும் கார்கில் வெற்றி நாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு லடாக் டிராஸில் உள்ள போர் நினைவிடத்தில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 1999 பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் வெற்றி தினம் ஆண்டுதோறும் July 26 கொண்டாடப்பட்டு வருகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் எந்த நேரத்திலும் ரஷ்ய போர் விமானங்கள் விமான தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ரஷ்யாவில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதாவிற்கு அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புதல் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து ரஷ்ய நாடாளுமன்றத்தின் மேலவை மற்றும் கீழவையில் ஒருமனதாக சட்டம் நிறைவேற்றப்பட்டது. வங்கதேசத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 185 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார இயக்ககம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் டெங்கு காய்ச்சலுக்கு 9 பேர் பலியாகியுள்ளனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் ICC நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி 2 சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் வென்றதன் மூலம் உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி 2வது சிறந்த ஜோடியாக இடம் பிடித்துள்ளனர். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டன் நகரில் நடைபெறும் பிஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அந்நாட்டு அணியை பிலிப்பைன்ஸ் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியுள்ளது. கொழும்புவில் நடைபெற்று வரும் இலங்கை பாகிஸ்தான் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசின் நொய்டாவில் கனமழை காரணமாக அங்குள்ள ஹிண்டன் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் 100 கார்கள் வெள்ளத்தில் மூழ்கின. தெலங்கானா மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று 8 மாவட்டங்களிலும் நாளை 7 மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் 5 மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.